அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசல், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. தமிழ் காமதாசன் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன், தொடங்குங்கள். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக 2022-23 அந்த ஆண்டில் கிட்டத்தட்ட 500 ஜோடிகளுக்கு இந்து சமய அறநிலை சார்பில் அந்த இணையேற்பு நிகழ்வு நடந்தது. நேற்று 403. ஆமாம், அதே போல் 2023-24 600 பேர், அதே போல் 24-25 இப்போ வந்து 700 பேருக்கு வந்து திருமணம், அவர்களுக்கு 4 கிராமில் தாலி, அது போக 60,000 ரூபாயில் அந்த சீர்வரிசை இந்த பண்ணலாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வில் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கலந்து கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை என்னென்ன சாதனைகள் இந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பட்டியலிடுறாரு. அதில் ஒரு பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்போது முழுக்க முழுக்க இந்த அரசு வந்ததுலேருந்து, இந்த அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இதை வந்து மதத்துக்கு எதிராக, அதே போல் ஆன்மீகத்துக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாமே நடைபெற்றது தொடர்ந்து. அப்போ சுற்றி சுற்றி அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதை அதுக்குள்ளாரே தான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கி முறியடித்து, இன்றைக்கு மட்டும் இல்லை திமுகவினுடைய ஆட்சி எப்போதெல்லாம் வருதோ அப்போதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு பொற்காலமான ஆட்சி தான். தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு நலவாரியம் அமைச்சதுலேருந்து இன்றைக்கு கோவில்களை வந்து திருப்பணிகள் தொடர்ந்து இன்றைக்கி 10,000 கோயில்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. 100 ஆண்டுகள் பழமையான கோயில்களில் 2,678 கோயில்களில் கிட்டத்தட்ட 17 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்து மற்ற கோயில்களில் நடந்துட்டுருக்குது. இப்படி பல திட்டங்களை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து சொன்னார். இதில் எல்லாத்துக்குமே மகுடம் வைத்தார் போல் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த, வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது இன்றைக்கி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. பெண்களை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்களுடைய மத்தியில் கோயில் உள்ளார பெண்களையே அனுமதிக்கக்கூடாது, நாங்களாம் இந்துக்களுக்கு ராயல்ட்டி வாங்கியிருக்கிறோன்னு சொன்னவங்க பெண்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பெண்களையும் இன்றைக்கி ஓதுவார்களாக நியமித்து இன்றைக்கி கோயில்களில் பெண்கள் ஓதுவார்களாக இருக்கிறாங்க. அதே போல் இந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோயில் அர்ச்சகர்களுக்கு பயிற்சி எடுத்துக்கிறதுல இன்றைக்கு அதிகமான அளவிற்கு இப்போ பெண்களும் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியா நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா முழுவதும் ஆன்மீகம்ங்கிறது வேறு, மதம் அப்படிங்கிறது வேறு. முதல்ல அந்த புரிதலோடு தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஐயா வைகுண்டர்லேருந்து, வள்ளலாறுலேருந்து, குன்றக்குடியடிகளார் வரைக்கும் இன்றைக்கி அவர்கள்லாம் கையில் எடுத்தது எது? கடவுளை வந்து, கடவுளையே நோக்கி கேள்வி கேட்டவங்க, மதத்தை சீர்திருத்தணும்னு சொன்னவங்க, அப்படிலாம் பேசினதெல்லாம் ஆன்மீகவாதிகள் பேசியிருக்கிறாங்க. கடவுளை நம்பக்கூடிய, கடவுளை ஏற்றுக்கொண்ட குன்றக்குடியடிகளார் தான் தந்தை பெரியாரோட ஜாதி ஒழிப்பு போராட்ட காலத்தில் முதல் வரிசையில் இருந்தார். அப்போ தமிழ்நாடு பார்த்திருக்கக்கூடிய ஆன்மீகம் இப்படிப்பட்டது தான். ஆனால் இங்கே உலக முத்தமிழ் முருகன் மாநாடும் நடத்தப்பட்டது. இந்து சமய அறநிலையத்தை நடத்தினது அரசு முதல் முறையாக ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பெருமிதமாக குறிப்பிட்டாலும் கூட விமர்சனம் என்ன சொல்கிற, விமர்சனம் வைக்கிறவங்க இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க. ஆன்மீகம் என்பது இங்கு செழித்து தலைத்தோங்கி இருக்கிறது. ஆன்மீகவாதியுடைய வாக்கை பெறுவதற்காக திமுக நாங்கள் ஆன்மீகத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு, கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால தான் இப்படியெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற, அப்படியா அல்லது இயல்பாக நடக்கிற நிகழ்வுகளாக? திமுகவினுடைய கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக எந்த இடத்துலையும் மம்முட்டியும் கடப்பாரையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு எதையும் இடித்து அரசியல் பண்ணலை. எந்த நம்பிக்கையானவர்களையும் வெட்டலை, நடுத்தருவில் போட்டு மிதிக்கலை, அவர்கள் மேலே மூத்திரம் பாயலை, அவர்களை வந்து நீ இந்த கறி சாப்பிடாதன்னு சொல்லலை. எல்லா நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கையும் மதிக்குது திமுக. இதை விட இன்னும் அதிகமான குற்றச்சாட்டு 1970களில் வச்சாங்க. அப்போவே நாங்கள் 184 வாங்கினோம். அப்போ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்குமே என்றைக்குமே எல்லா மத உணர்வாளர்கள், மதம்னு சொல்லக்கூடாது, இறை நம்பிக்கையாளர்கள், கடவுள் நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடியவங்க, இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடுறது யார்? அப்போ தொடர்ந்து இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் ஆன்மீகமத்தையும் ஆன்மீகத்தையும் அரசியலையும் நீங்கள் வந்து ஒன்றா கலக்க முடியாது.
இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த புரிதல் மிக தெளிவாக இருக்குது. ஆன்மீகம் வேற, அரசியல் வேற அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க. இன்னும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா துணை முதலமைச்சருமே குறிப்பிட்டு சொல்றாரு, ஆமா நீங்க என்ன பண்ணாலும் இங்க ஆன்மீகமும் அரசியலும் கலக்காது. இங்க இருக்கிறவங்களுக்கு, இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக இருக்குது. இன்னும் இந்தியாவிலேயே மிக பழமை வாய்ந்த கோயில்கள் அதிகமாக எந்த மாநிலத்தில் இருக்குது, அதிகமான கோயில்கள் நிறைந்த நகரங்கள் எந்த மாநிலத்தில் இருக்குது, அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் கும்பகோணம் வந்து பாருங்கள், எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பாருங்கள், ஜெயங்கொண்டம் பக்கம் வந்து பாருங்கள், தஞ்சாவூர் பக்கம் வந்து பாருங்கள், கோயில்களில் ராஜாக்கள் எவ்வளோ பெரிய கோயிலெலாம் கட்டி வச்சுருக்கிறாங்கன்னு வந்து பாருங்கள். இப்போ அந்த கோயில்கள் யாரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மிக குறைவான ஆட்கள் தான், நம்பிக்கையாளர்கள் அதிகம் தான் எண்ணிக்கையில். அப்போ அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தான் நீங்கள் ஆன்மீகம் செழித்து தழைத்து தான் இருக்குது. ஆனால் இங்கே உங்களுடைய மதவாத சிந்தனை வேறுன்ற முடியல, உங்களுடைய மதவாத கருத்துக்களை வைத்து இங்கே அரசியல் அறுவடை பண்ண முடியல. நீங்களும் தான் எவ்வளவோ குட்டிகாரம் நடித்து பார்க்குறீங்க, தலையில் நின்று தண்ணி குடித்து பார்க்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க, அடித்து ஒதுக்குறாங்க. அத்திவரதர் ஏந்திரிச்சு வெளில வந்தாலும் நீங்கள் 80 வருஷத்துக்கு அப்புறம் 5 கோடி மக்கள் போய் பார்த்தாங்க, இனிமேல் எல்லோரும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாரும் போனாங்க காஞ்சிபுரத்தில் அத்திவரதரை சாமி கும்பிட்டுட்டு நேராக வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அரசியல் வேறு, ஆன்மீக வேதம் என்று பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்குதுன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தான். அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்று பிரித்து பார்க்கிற நிலையில் தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் கடந்த தேர்தல் முடிவுகள்லாம் காட்டுதுன்னு சொல்ல வரீங்க. அரசு வந்து எந்த இடத்துலையும் நிலத்தை வந்து மிரட்டி பிடுங்கிறது அப்படிங்கிறது அபாண்டமான குற்றச்சாட்டு, அதுல வந்து எந்த உண்மைத்தன்மையும் கிடையாது. இது தொடர்ந்து அரசின் மேல வைக்க வேண்டிய அந்த ஆற்றாமை தான் இவங்களுக்கு இவ்வளோ சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறது தான். ஆண்டாண்டு காலமாக கோயிலுக்காக கொடுக்கப்பட்ட நிலத்தை, எந்தவித பொது பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டதை, கோயில் சொத்தை அபகரிச்சுக்கிட்டு சுயலாபத்துக்காக தனியாக இருந்து அவங்க ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ருந்து தான் அரசு வந்து எடுத்திருக்குது. இவர் ரெண்டு ஊர் சொன்னார்னா அதுக்கு நானும் ஆதாரம் காமிக்கிறேன். இங்கே வாங்க, பக்கத்தில் ஸ்டுடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கீழ்பாக் வாங்க, அங்கே வந்து பாருங்கள். இந்துக்களுக்கு ராயல்ட்டி வாங்கி வச்சுருந்த இது பாஜகவை சேர்ந்தவங்க, அதனுடைய கிளை அமைப்புகளை சார்ந்தவங்க, மெயின் ரோட்டில் இருந்த இடத்த பெரிய பெரிய போர்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அரசு வந்து கையகப்படுத்தியிருக்குது. கையகப்படுத்துதுன்னா சாதாரணமாக தனிப்பட்ட முறையில் இல்லை, நீதிமன்றத்தில் போயிட்டு முறையாக சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்து அதன் வாயிலாக தான் பொய்யாக இதை எந்த இடத்துலையும் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரசு வந்து அறநிலையத்துறை வந்து அபகரிக்குது அப்படிங்கிறது, இது வந்து அறநிலையத்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்குங்கிறத ஏத்துக்க முடியாம தனிநபர்கள் அதை வந்து ஆக்கிரமிச்சிருந்தும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. திமுக 6வது முறையா ஆட்சி பொறுப்புல இருக்குது. அப்போ 6 முறை ஆட்சியில் ஒரு அமைப்பு கட்சி இருக்கு அப்படிங்க, ஒரு இயக்கம் இருக்கு அப்படிங்கிறப்ப இங்கே வந்து இப்போதான் போய் இந்துக்களினுடைய நம்பிக்கையை புறப்புறாங்க அப்படின்னா 5 முறை எல்லாம் நம்பிக்கை இல்லாம எல்லாம் ஃபாரின்ல இருந்து இறக்குமதியா பண்ணிட்டு வந்தாங்க கிடையாது. ஆரியர்ங்கிற ஒரு இனமே இல்லை, திராவிடர்ங்கிறது ஒன்று இல்லை, இது பாஜகவினுடைய வாதம். மானுடம் மட்டும்தான், அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், மனிதனை மதின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ரேஸ் இல்லாமல் கிடையாது, இனத்தின்னு அது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டது. ஆரியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, ஆரிய இனத்தினுடைய பண்பாடு வரலாறு என்ன, இருங்க, திராவிட இனத்தினுடைய பண்பாடு வரலாறு என்ன அப்படிங்கிறது, ஆரியம் திராவிடத்தை பத்தி பேசலாம், இருங்க, திராவிடத்தை பத்தி என்னை விட தெளிவான விளக்கம் தோழர் தூத்துக்குடி செல்வம் அவர்களால கொடுக்க முடியும். இன்னைக்கு அவர் திராவிடர் காலத்துல இருந்து இந்த தன்மையில இருந்து பயிற்சி பெற்றவர். இப்ப கூட அந்த முகத்தை பாருங்க, திராவிட முகம் எவ்வளவு அருமையா பெரியார் அண்ணா கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொன்னாரு. ஆனா வலுக்கட்டாயமா இப்ப ஆரியர் இல்ல, திராவிடர் இல்ல, பாஜக போய் சேர்ந்துகிட்டதுனால ஐயோ இந்துக்கள் இந்துக்களை பார்த்து பயப்படுறாங்க. இந்த ஏங்க, இதைதான் எங்களுடைய திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணா ராசா நீலவரனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மிக தெளிவா சொன்னாரு. இதே சனாதன கருத்துக்கள் வந்தப்ப நாங்க இந்துக்கள் தான், ஆனா நீங்க சொல்ற இந்துக்கள் கிடையாது, நீங்க சொல்லக்கூடிய இந்துக்கள்ங்கிறது சனாதன இந்துக்கள், நாங்க சொல்றது சாமானிய இந்துக்கள், திமுக போராடுவது சாமானிய இந்துக்களுக்காக. இன்னைக்கு இவ்வளவு தூரம் பாடுபட்டு இவ்வளவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்களினுடைய உணர்வுகளுக்காக இடஒதுக்கீட்டுல இருந்து இன்னைக்கு அனைத்து சாதியினர் அர்ச்சகர்ல இருந்து காலை உணவு திட்டத்தில இருந்து மதிய உணவு திட்டத்தில இருந்து இன்னைக்கு பெண்களுக்கான அனைத்து திட்டங்கள், மாணவர்களுக்கான எல்லா திட்டங்களும் யாருக்கு யாருக்காக போராடுறது, எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்களுக்காக தான், பாஜக சொல்லக்கூடிய சனாதன இந்துக்களுக்காக இல்ல. இன்னொன்னு, இவங்களுக்கு அறநிலையத்துறையை ஒழிச்சு கட்டிட்டு என்றைக்குமே திமுக ஆட்சி பொறுப்பு வர்றப்பலாம்
பாஜக கூர்திட்டி வச்சுட்டு இருக்கிறது எது அப்படின்னா அறநிலையத்துறை. இப்ப மட்டும் இல்ல, ஆண்டாண்டு காலமா அவங்க அறநிலையத்துறையை ஒழிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அறநிலையத்துறையை ஒழிச்சிட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க? அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு பேசின ஒரு ஜக்கி வாசுதேவ் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாமா? அவர் தான் தனியா சுடுகாடு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. உள்ளார என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. எல்லா அறநிலையம் ஆட்டங்கள்லாம் நடைபெற்று இருக்கு, அதை கொண்டு போய் கொடுத்துடலாமா? இல்ல, வட மாநிலத்துல அறநிலையத்துறை இல்லையே, எத்தனை கோயில்கள்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கிறது கணக்கு விளக்கு யாரு பாக்குறா? இப்ப எந்த இடத்துலயும் திமுக கோயில் சொத்துக்களை எடுத்து மற்ற பணிகளுக்கு பயன்படுத்துறாங்களா? கோவில் சார்ந்து நடைபெறக்கூடிய திருப்பணிகளுக்காக மட்டும்தான் இந்த தொகை செலவிடப்பட்டு இருக்கு. அப்ப இந்த தொகையெல்லாம் எடுத்து வேற எங்கேயோ செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது முதல் பொய். கோயில் சொத்துக்கள் நிலத்தெல்லாம் வந்து மிரட்டி வாங்குறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பொய். அதே மாதிரி இது தன்னிச்சையான அமைப்பாக இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்றது மூன்றாவது பை. எப்படி வக்ஃபு வாரியங்கள் இருக்குதோ, ஏங்க நான் என்ன சொல்றேன், இந்து சமய அறநிலையத்துறை பத்தி பேசுறப்ப இத பத்தி பேசுங்க. எதுக்கு நீங்க மக்கள பத்தி நீங்க எதுக்கு பேசணும்? இறுதியா அவரு மணியண்ணன் அவருக்கு கைக்க வேண்டிய குற்றச்சாட்டு, ஏன்னா நம்ம ரொம்ப நேராச்சு அவர் பேசி இது வந்து அதிமுக பெரியாரின் வழியில் அப்படின்னா எம்ஜிஆர் சிரிப்பார், ஜெயலலிதா சிரிப்பார், எடப்பாடி சிரிப்பாரு, பெரியாரும் சிரிப்பாரு. காரணம் என்னன்னா, மதமாற்ற தடை சட்டம் யாருங்க கொண்டு வரணும்னு துடிச்சா துடியா துடிச்சது? திரும்ப கோயில் அந்த உணர்வு எங்க இருந்து வருது? அந்த உணர்வு கோயில்ல போயிட்டு ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னது யாரு? மசூதிகள்ல பாங்கு ஓதக்கூடாதுன்னு சொன்னது யாரு? கரசேவைக்கு ஆள் அனுப்பணும்னு சொன்னது யாரு? அந்த தொன்று தொட்டு பாரம்பரியத்தை பின்பற்றினவரு சிஐஏ என்ஆர்சி கையெழுத்து போட்டு இந்தியா முழு இஸ்லாமியர்கள் ரத்தாறு ஓடுறதுக்கு காரணமா இருந்தது யாரு? இவங்க அதிமுக பெரியார் வழியா? பேசிட்டு இருக்காங்க.